காலை ஜபம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருப்பாடல் நூற்றி இரண்டு ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறலும் என் அவயக்குரல் குரல் உம்மிடம் வருவதாக நான் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாக திருப்பியறலும் நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர் ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதி அவமதியார் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் ஆண்டவர் தம் மேலுலக நின்று கீழே நோக்கினார் அவர் நின்று வையகத்தை கண் நோக்கினார் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் திருப்பாடல்கள் நூற்று இரண்டு இறைவசனங்கள் ஒன்று இரண்டு மேலும் பதினைந்து முதல் இருபது முடிய திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பவரே நாங்கள் மன்றாடும் நாளில் விரைவாய் எங்களுக்கு பதிலளிப்பவரே விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கி கொண்டிருப்பவரே உம்மை வாழ்த்திப் போற்றி ஆராதிக்கின்றோம் தந்தையே எங்கள் வாழ்வில் செய்த சில பாவங்கள் எல்லாம் தவறே இல்லை என எண்ணி மனசாட்சியுடன் சமரசம் செய்து கொண்ட தருணங்களுக்காக உம்மிடம் மனவறிந்து மன்னிப்பு கேட்கின்றேன் நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராய் பேசியுள்ளோம் என தங்கள் குற்றங்களுக்கு மனவருந்திய வருந்திய இஸ்ரேல் மக்கள் இறைவனின் இரக்கப்பெருக்கத்தினால் வெண்கல பாம்பின் மூலம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தனர் அந்த இஸ்ரேல் மக்களைப் போல நாங்களும் எங்கள் பாவங்களை உம்மிடம் அறிக்கையிடுகின்றோம் உமது இரக்க பெருக்கத்தினால் எங்களை மன்னித்து எங்கள் துன்பக் கிண்ணத்தை எங்களிடமிருந்து முற்றிலும் அகற்றி அறலோம் அப்பா இந்த நாளில் நாங்கள் உமது பிள்ளையாக இருந்து உம் வழி நடந்து உமது திருச்சட்டத்திலிருந்து சற்றும் விலகாதிருக்க கிருபை புரிந்தர்களும் இயேசுவே நாங்கள் உமது மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து உம்மையே அணிந்து கொண்டு உம்மை போல ஒளிர எங்களை ஆசிர்வதிப்பீரா